வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ பிளாகர். எம்கே எல்லாரும் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த GT650 போட்டிருக்க மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது GT650 மட்டும் இல்ல, இன்டர்செப்டர் 650 வந்து செட் ஆகும். எஸ், நம்ம அந்த பைக்ல மாட்டிருக்க பெர்ஃபார்மன்ஸ் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸாஸ்ட்டுக்கும் இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், வெயிட் வைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம நார்மல் செட்டப்பில் போய் பார்த்துடலாமா? ஸோ நார்மல் செட்டப்பில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த சவுண்டை மட்டும் நீங்கள் வந்து கேளுங்களேன். ஆ, சூப்பராக இருக்குது. நான் பேசுகிறே கூட இப்போ உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ யாரோட வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம பிளாக் படி நம்மளோட வண்டி தான். ஸோ அவரோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்காரு. அண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு வந்து வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து எக்ஸாஸ்ட் வந்து வாங்கணும் பட் உள்ளே வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு தெரில, எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட். ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோ டெஸ்ட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்றொன்னா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GT650 மட்டும் இல்லை, இன்டர்செப்டர் 650 வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஸோ அது ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் வண்டி தான். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே வந்து செட் ஆகும். ஓகேங்களா? சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து நார்மல் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சவுண்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாஸ்ட்டை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனோ அப்ரூவ்டு எக்ஸாஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் எக்ஸாஸ்ட் தான். 15% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஷாக்காக பார்ப்பீங்க. எஸ், லைஃப் டைம் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துரு பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து லைட் வெயிட் எக்ஸாஸ்ட். நான் வந்து அதை ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் என்ன வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்களே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போயிடுவீங்க. ஸோ அவ்வளோ வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ யூனிக்லி டிசைன்டு வித் 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்னு எடுத்துக்கிட்டால் எப்படி ஒரு பெஸ்ட் கார் வந்து இருக்கும். ஸோ ஒரு சிமெண்ட் முட்டன் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு பெஸ்ட் பிராண்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா 304 ஒரு கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கிரேட். அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் யூடியூப்லேயே நீங்கள் வந்து அடிச்சு பார்க்கலாம் 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட்டான ஒரு இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். எக்ஸாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளவலையாக ஒன்று வந்து இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் உல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து உங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஆகாது. ஸோ அந்த சிலிக்கான் உல் வந்து பார்த்தீங்கன்னா USA-ல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிபி கில்லர்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் மாதிரி வந்து வரும். நான் சைடில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டிபி கில்லரை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறையா வந்து இருக்கும். ஸோ அது வந்து மெயினாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு எக்ஸாஸ்ட் வந்து மாற்றணும் பட் ஓவர் சவுண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி கில்லர் இருக்க எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் வந்து பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்ட் கூட வேணும் அப்படின்னா டிபி கில்லர் வந்து கழட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்றுறது பிடிக்கும் பட் ஓவர் சவுண்ட் இருக்க எக்ஸாஸ்ட் வந்து பிடிக்காது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் இருக்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் வந்து போகவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபி கில்லர் வந்து இருக்குது, நம்ம வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வச்சும் சவுண்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரிமூவ் பண்ணியும் சவுண்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லேட்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் 650 ஸ்டாக் எக்ஸாஸ்டோட லைன்ஸு. ஸோ அதுக்கு மேலே இருக்க லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் எக்ஸாஸ்டோட லைன். ஓகேங்களா? பவர் கம்பாரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ப்ளூ
லைன் வந்து ஸ்டாக் உள்ளது, மேலே இருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் உள்ளது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த இடத்துல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா GT650 தான் நான் வந்து எடுக்க போகிறேன். GT650 ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 kgs வந்து பார்த்தா வருது. மோட்டோ டார்க் எக்ஸாஸ்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kgs தான் வந்து வருது. ஸோ 5 kgs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஒரு 5 kgs ரெடியூஸ் ஆகுதுன்னா பைக்கில் அது ஒரு சின்ன வெயிட் வந்து இல்லை ஒரு பெரிய வெயிட் தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா 5 kgs அப்படின்னு நம்ம வந்து கணக்கெடுக்கும். ஸோ ஈவனாக ரெண்டு சைட்லையும் குறையினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மிஷினில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட், அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட். இது வந்து நம்ம பிளாக் படி ப்ரோ போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு, மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க எக்ஸாஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 5 kg வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக நம்ம வந்து நம்பலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு. ஸோ மோட்டோ டார்க் பவர் கம்பாரிஷனே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நார்மல் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் வெயிட் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக் மட்டும்தான், ஓகேங்களா. ஸோ நார்மல் எக்ஸாஸ்ட்டுக்கும் மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் வித் டிபி கிலர் வித்தவுட் டிபி கிலர், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து எனக்கு தந்தது வந்து பிளாக் படி தமிழ் தான். ஸோ ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும், அன்பாக்சிங் பார்க்கணும், அவங்க வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ போய் அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வரீங்களா, உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்காங்க, ஹெட்ஃபோன்ஸ் முக்கியம் பிகளே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்டோட ஃப்ளைபை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு நண்பா. இப்போ இருக்கிறது வந்து மோட்டோ டார்க்கோட எக்ஸாஸ்ட் தான். ஸோ டிபி கில்லர் இன்செர்ட் பண்ணியிருக்குது, ஃப்ளைபை பார்க்கலாம் வாங்க. சரி ஓகே, அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு எனக்கு அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கும் போதே எனக்கு வந்து எப்படி சொல்ல சவுண்டு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எங்கள் கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நிற்கிது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். என் அண்ணனும் வண்டி ஓட்டிட்டு போகும்போது நான் வந்து பார்த்துருக்கேன். நார்மல் எக்ஸாஸ்ட்டுக்கும் இந்த மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து இருக்குது. கியர் டவுன் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம்ஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா ஃப்ளேம்ஸ்லாம் இன்னும் வரல. ஸோ அந்த பாப்ஸ் வந்து ஆகுது, ஓகேங்களா. அந்த டப் டப்னு சவுண்ட் வந்து கேட்கும் கியர் டவுன் பண்ணும்போது. ஸோ உண்மையாகவே வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஒரு சின்ன மேக் ஓவர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இந்த சேனலில் வந்து வீடியோ அப்லோட் ஆகும், என்னோட செகண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, பாய்.